இவர்தான் கீதா. கீதா இரத்த குருத்தணு தானத்திற்காக பதிவு செய்துள்ளார். இரத்த கோளாறு உடைய நோயாளிகளை காப்பாற்றும் அற்புத வாய்ப்பு தாத்ரி மூலம் இவருக்கு கிடைத்துள்ளது. கீதா தாத்ரியிடம் பதிவு செய்த வழிமுறைகளை நினைவு கூறுகிறார். அது மிக எளிமையானது. இரண்டு படிவங்கள், ஒரு சீக் ஸ்வாப் மற்றும் ஒரு சிறிய நன்கொடை. கீதாவின் இரத்த குருத்தணு இரத்த கோளாறு உடைய நோயாளிக்கு பொருத்தமானதாக கண்டறியப்படுகிறது. நோயாளியை உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இப்போது இவர் மட்டும்தான். இரத்த குருத்தணு தானம் செய்வது மிக எளிமையான வழிமுறையாகும். சிறிய இரத்த மாதிரி அல்லது சீக் ஸ்வாப் சேகரிக்கப்பட்டு அது நோயாளிக்கு பொருந்துகிறதா என்று சரிபார்க்கப்படும். அதன் பிறகு உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய ஒரு முழு உடல் பரிசோதனை செய்யப்படும். மருத்துவரின் ஒப்புதலுக்கு பிறகே கீதா தனது இரத்த குருத்தணுவை தானமாக கொடுக்க முடியும். இரண்டு வழிகளில் தானம் அளிக்கலாம். அவை புற இரத்த குருத்தணு தானம் அல்லது எலும்பு மஜ்ஜை தானம். புற இரத்த குருத்தணு தானம் முறையில் தானமளிப்பவரின் இரத்த ஓட்டத்தில் இரத்த குருத்தணுக்களை அதிகரிக்க 5 நாட்களுக்கு ஊசிகள் அளிக்கப்படும். பின்னர் 4 அல்லது 5 மணி நேரத்தில் இரத்த குருத்தணுக்கள் கொடுக்கப்பட்டவுடன் வீடு திரும்பலாம். மற்றொரு முறை எலும்பு மஜ்ஜை தானம். எலும்பு மஜ்ஜை தானத்தில் தானமளிப்பவருக்கு ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுக்கப்பட்டு இடுப்பு எலும்பிலிருந்து குருத்தணுக்கள் எடுக்கப்படும். தானமளிப்பவர் அன்றைய இரவு மருத்துவமனையில் ஓய்வெடுத்த பின் காலையில் வீடு திரும்பலாம். இதில் எந்த முறையை வேண்டுமானாலும் தானமளிப்பவர் தேர்ந்தெடுக்கலாம். கீதாவின் இரத்த குருத்தணுக்கள் தாத்ரி மூலம் குளிர்படுத்தப்பட்ட பெட்டியில் வைத்து உரிய முறையில் நோயாளி சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்படும். இப்படியாக கீதா ஒருவருக்கு வாழ்க்கையை பரிசாக கொடுத்துவிட்டார். இதுபோல பலரும் செய்து வருகின்றனர். நீங்களும் ஒருவருக்கு வாழ்க்கையை பரிசளிக்கலாம்.